கடலூர் அருகே மழைநீரை அகற்றாத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி கவுன்சிலருடன் பொதுமக்கள் சாலை மறியல் ஈடுபட்டனர். கடலூரில் கடந்த சில நாட்களாக மழை பெய்வதன் காரணமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட 28வது வார்டு பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழைநீரை அகற்றக்கோரி மாநகராட்சி ஆணையரிடம் அப்பகுதி மக்கள் பாஜக கவுன்சிலர் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். அதில் சுமார் 2 வாரங்களுக்கு மேலாக பகுதியில் தேங்கிய மழைநீர் அகற்றாமல் இருந்ததாகவும் மழைநீருடன் கழிவு நீரும் சேர்ந்து துர்நாற்றம் வீசி வருவதாகவும் பூச்சி மற்றும் பாம்புகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் உட்புறம் அபாயம் ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பாஜக கவுன்சிலர் என்பதால் தனது வார்டை புறக்கணிப்பதாக கூறி பாஜக கவுன்சிலர் வார்டு பொதுமக்களுடன் தூய்மை பணியில் ஈடுபட்டார். மேலும் தொடர்ந்து தனது வார்டுக்கு நடவடிக்கை எடுக்காத மாநகராட்சியை கண்டித்து தூய்மை பணியின் போது சேகரித்த ஆகாய தாமரை குப்பைகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டு திமுகவுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். இக்காரணத்தால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. கடலூர் மாநகராட்சி மானம் கட்ட மாநகராட்சி